ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லிவிங் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷஸ் நான் வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்துடணுன்னு இருக்கேன். ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ 2020 இல்லாமல் 2021 சூப்பராக இந்த கொரோனாலாம் இல்லாமல் போகணுன்றதை வேண்டிக்கிட்டு நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மில்க் புட்டிங் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மில்க் புட்டிங் ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸ்: மில்க் 2 கப், சுகர் 1.5 கப், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் 3 ட்ராப்ஸ், கீ 1 டேபிள்ஸ்பூன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, ஒரு ஈஸியான மில்கை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பேனில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேனில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நான் இன்னும் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணல. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா வந்து இதை லம்ஸ் இல்லாமல் கிளறிடுங்க. இப்போ நான் லம்ஸ் இல்லாமல் வந்து நல்லா வந்து கலக்கிட்டேன். நம்ம மிக்சரை வந்து கை விடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அதட்டி வந்து உங்களோட ஸ்வீட் வந்து கீழே தங்கி வந்து நம்ம ஸ்வீட் நல்லா வராமல் போயிடும். ஸோ நான் இப்போ கிளறிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லைனா வெனிலா எசன்ஸோட சேர்த்துக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா வந்து நான் இப்போ கலந்துடுறேன். இப்போ நான் இதை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிறேன். இதை இது மாதிரி வந்து ஸ்மால் ஸ்மால் கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்ஸில் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யை வந்து இப்போ நான் நல்லா வந்து கிரீஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த மிக்சர், அதை வந்து இது மாதிரி வந்து ஒரு கப்பில் வந்து நம்ம நெய் தடவணும்ல, அதில் வந்து நான் போர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கப்பில் நம்ம மிக்சரை, அந்த மிக்சரை இது மாதிரி வந்து நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நம்ம வெளியே எடுக்கும் போது வரும். நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கத வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஐ மீன் ஃப்ரீசரில் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும். நம்ம இதை வந்து 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த புட்டிங் வந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நான் இது மாதிரி வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கப்பில் வந்து செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ இந்த பிளேட்டில் இப்படி கவுத்துட்டு ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு கிராக் கூட வராமல் சூப்பராக நம்ம வந்து கப்லேருந்து வந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து திராட்சை பழம் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று வைக்கிறேன். திராட்சை பழம் வச்சுட்டு அதில் வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து சைடில் இது மாதிரி வந்து நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப ஒரு சாஃப்டாக வருது. சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருச்சுன்னு. இப்போ நான் அதை சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக வந்து இருக்குது. ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனால அந்த ரோஸ் டேஸ்ட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ தேங்க்யூ.